தந்தி. வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று சந்திக்க வந்து இருக்கின்றவர்கள் நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பின் இளையோர் பொறுப்பாளிகள். இங்கு அவர்கள் மூன்று பேர் வந்திருக்கின்றார்கள். மூன்று பேர்களையும் உண்மையிலேயே அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றுக் கொள்கிறோம். இளையவர்கள் பொறுப்பெடுப்பது என்பது இப்போது மிக மிக இடர்பாடாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் தங்களுடைய அருமையான நேரத்தை வேறு விதத்தில் செலவழிக்காமல் நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பில் தங்களுடைய நேரத்தை செலவழிப்பதற்காக அவர்களுக்கு நாங்கள் முதலில் கைதட்டி மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்து வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறோம். நீங்கள்? நாங்களும் கலையத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறோம். இன்று வந்திருப்பவர் ஆண் வாரிசாக இருக்கின்றவர் நிசாகவன் கருணாகரன், சந்தியா பிரபாகரன், சிந்தியா ஜெயந்திரா. ஆமாம், மூன்று பேர்களையும் நாங்கள் மூன்று பேரையும் நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம் சிந்தியா, நீங்கள் தான் இப்பொழுது தமிழர் சுகாதார அமைப்பின் பொறுப்பாளராக இருக்கின்றீங்க. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் செய்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்வோம். முதலில் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு தமிழ் மனசத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றோம். எனது பேர் சிந்தியா ஜெயந்திரா. நான் கடைசி வருட மருத்துவ மாணவி. போன வருடத்திலிருந்து நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பில் தலைவியாக பணியாற்றி வருகிறேன். சந்தியா பிரபாகரன் எனது மாணவி, சக ஆசிரியர் என்று பெருமையாக கூறிக்கொள்ளலாம். இப்பொழுது உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சந்தியா. வணக்கம் எல்லாருக்கும். எனது பேர் சந்தியா பிரபாகரன். நான் ஒஸ்லோ யூனிவர்சிட்டியில் ஐந்தாம் வருட மருத்துவ மாணவர். அதைத் தொடர்ந்து என்டிஎச்ஓக்கு நிர்வாண உறுப்பினராக பணியாற்றி வருகின்றேன். நிசாகவன், நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய அறிமுகத்தை செய்து வைங்கள். வணக்கம். என்னுடைய பெயர் நிசாகவன் கருணாகரன். நான் ஐடி கன்சல்டன்ட் வேலை செய்கிறேன். என்டிஎச்ஓவில் ஐடி சம்பந்தமான வேலையெல்லாம் செய்கிறேன். நல்லது. இன்று நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒரு பொது அமைப்புக்காக செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களை பற்றிய அறிமுகத்தை நீங்கள் முடித்து விடுங்க. இந்த நிறுவனத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எப்படி ஒரு அவா ஏற்பட்டது? முதலில் நான் 2019 ஆண்டு தான் என்டிஎச்ஓவில் சேர்ந்தேன். அதுவும் அப்போது நடைபெற்ற ஹெல்த் கேம்ப் மூலமாக தான் முதல் உதவியாளராக சேர்ந்து, அதன் பின் ப்ரொஜெக்ட் மெத்தட் வந்து நடைபெறும் போது அதிலும் வந்து பணியாற்றி வந்தனான். இப்படியே அதில் வந்து சேர்ந்து செய்யும் போது எனக்கு ஆர்வமும் கூடிட்டு, அதன் மூலமாக தான் போன வருடம் தலைவியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். உங்களை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டும், ஆனாலும் தொடர்ந்து பேசிக்கொள்வோம். சந்தியா, உங்களுக்கு அப்படி இப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டது? சிந்தியா கூறினது போல் நானும் 2019 ஆண்டில் நடைபெற்ற ஹெல்த் கேம்புக்கு தான் முதல் முறையாக பணியாற்ற வந்தேன். அதனைத் தொடர்ந்து அப்போது தலைவராக இருந்த ராஜா மாமா அவர்கள் தான் இப்படி ப்ரொஜெக்ட் மேத்தருக்கு அழைத்து அதன் மூலமாக வேலை செய்தான் இவ்வாறு ஆர்வம் கூடியுள்ளது. நானும் ஏ மாதிரி தான் 19 ஆண்டு நடந்த ஹெல்த் கேம்ப் மூலமாக சேர்ந்தனான். அப்போ நாம் சும்மா உதவி கொண்டு வந்த நான். அதுக்கு பிறகு நான் ஐடியில் வேலை செய்கிறபடியாக என்டிஎச்ஓட ஐடி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யுது. அப்படி தான் தொடங்கினேன். அப்படி தான் தொடங்கினீங்க. உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பு ஒவ்வொரு வருடமும் வந்து எமது மக்களுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இல்லையா, குறிப்பிட்ட நாட்களை ஒதுக்கி தங்களுடைய எல்லா ஒரு மனிதனுக்கு என்னென்ன சோதனைகள் தேவை என்பதை அவர்கள் செய்து தருகின்றார்கள். ஒரு குறைந்த கட்டணத்தின் ஊடாக போன வருடம் கூட அவர்கள் செய்திருந்தார்கள், எந்தவித கட்டணமும் இல்லாமல். உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் செலவழிப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விடயம். சிந்தியா, நீங்கள் வந்து இன்று பொறுப்பாக இருக்கின்றீர்கள். என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கின்றீர்கள் உங்களுடைய நோர்வே சுகாதார அமைப்பின் ஊடாக செய்வதற்கு? முடிவுகள் என்றது நான் தனியாக எடுத்ததில்லை, நாங்கள் குழுவாக தான் எடுக்கிறேன். நாங்கள் இப்போ இந்த வருடம் வந்து போன 2 வருடங்களும் செய்த, அதாவது நோஷ்கி தமிழ் கொரோனா திட்டா, இந்த கொரோனா வரிசை பற்றிய தகவல்களும் அதை பற்றி அதற்குரிய தடுப்பூசியை பற்றிய விவரங்களையும் நாங்கள்
நமது தமிழ் மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கின்றோம். அதையும் இந்த வருடம் தொடர்ந்து செய்கின்றோம். அடுத்ததாக லீமோர் ஹவுஸ் எடுப்பதற்காக புலம்பெயர்ந்து வாழும் நிறைய பெண்களுக்கு வந்து இதை பற்றிய விவரங்கள் சரியாக குறைவாக இருக்கு. அதை நோக்கி நாங்கள் இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஹெல்த் டிரெக்டர் ஆத்த எங்களுக்கு அதற்காக நிதி வழங்கியுள்ளது. ஸோ அதை அது அதான் இப்போ அடுத்ததாக நாங்கள் இப்போ தொடங்கியுள்ள ஒரு ப்ரொஜெக்ட். அதாவது நீங்கள் வந்து வெளிநாட்டு பெண்களுடைய சம்பந்தமான அதாவது லீவோ ஹால்ஸ் அதாவது பெண்களுடைய உறுப்பில் வருகின்ற பிரச்சனைகளை கர்ப்பப்பையில் இருக்கும் பிரச்சனைகளை வந்து எப்படி அவர்களுக்கு உருவாகின்றது என்பதை பற்றி சோதனையை செய்ய போறீங்க? அப்படியா சோதனைகள் செய்ய போறதில்லை, அதை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வான கருத்தரங்கு வைக்க போகின்றீர்கள். அதை எந்த மட்டத்தில் வைக்க போகின்றீர்கள்? கருத்தரங்குகள் இல்லை, நாங்கள் வீடியோக்கள் அதாவது ஐந்து மொழிகளில் வந்து வீடியோக்கள் வெளியிட போகின்றோம். இது வந்து லியமோட் ஹால் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் இருக்குதுல்ல நோர்வேயில், அவங்களே அதன் லேதரோட டாக்டர் அமலி த்ருப்பையோட சேர்ந்து இணைந்து செய்யும் ஒரு ப்ரொஜெக்ட் இது. நல்லது. ஆனால் நீங்கள் வந்து ஐந்து மொழிகள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள், என்னென்ன மொழி என்று சொல்ல முடியுமா? நோர்வேஜியன், இங்கிலீஷ், தமிழ், உருது, சுமாலிஸ்கி. அதாவது உருது மொழி என்று நீங்கள் சொல்கிறீங்க, உருதுல வந்து உங்களுக்கு அவர்களுடன் தொடர்பு இருக்கின்றதா அந்த இன மக்களுடன்? அதாவது இந்த ப்ரொஜெக்ட் லேதர் வந்து டாக்டர் ராணி யேசுராஜா, அவங்களே உங்களுக்கு நன்றாக தெரியும். உண்மையிலேயே தனது பொன்னான நேரத்தை எங்கட தமிழ் முரசன் நேயர்களுக்காகவும் சரி இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் அவர் வந்து தன ஒவ்வொரு மாதத்திலும் தந்து கொண்டு இருக்கின்றார். அவர்களை நாங்கள் எப்போதுமே மறக்க முடியாது. மிகவும் அருமையான விளக்கம் அளிக்கின்றார்கள். ஏற்கனவே அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட நோயுடன் அவர்கள் வேலை செய்வதனால் அவர்களுக்கு நிறைய அனுபவங்களும் அதில் இருக்கிறது. இந்த இடத்துக்கு கூட அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க. ஸோ அவங்க தான் இந்த ப்ரொஜெக்டுக்கு தலைவராக பொறுப்படுத்துள்ளார். இப்போ அவருக்கு அவங்க கிடக்குலோகினதால அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இந்த ஸோ அதனால அவங்க குலேகா ஒரு பாகிஸ்தானி லேகிதான் வந்து இந்த விருது மக்களுக்கான இந்த மொழிபெயர்ப்பும் செய்து அந்த வீடியோவும் வெளியிட போறாரு. சோமாலியாவும் அதே மாதிரி தான். நல்லது. சந்தியா, நான் சின்னலே பார்த்து வளர்ந்த ஒரு பிள்ளை, இன்று வந்து இப்படி ஒரு நிறுவனத்தில் பொறுப்பாக இருப்பதை நினைச்சு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். சந்தியா, உங்களை சொல்லுங்கள், நீங்கள் இந்த இதுக்கு வந்து எவ்வளவு நேரத்தை விடுகின்றீர்கள்? இது ஒரு கிழமைக்குன்னு இவ்வளோ நேரம் இல்லை, நாங்கள் ப்ரொஜெக்ட் தான் செய்ய போகிறது. இப்போ ப்ரொஜெக்ட் தொடங்கியிருக்க அந்த மேத்து அதற்கு கொஞ்சம் நேரம் பாவிக்கிறோம் நாங்கள். அது எப்படி நல்ல விதமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு சில நேரங்கள் பாவிக்கிறோம் நாங்கள். இது நான் மட்டும் இல்லை, குழுவாக சேர்ந்து பல பேர் உதவியால் தான் நாங்கள் இவ்வளோ செய்து வருகின்றோம். போன வருடம் கொரோனா தில்டாக்கு தலைவராக இருந்த பொழுது அதிக நேரம் பாய்த்து இதை எப்படி நல்லபடியாக மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நேரம் பாய்த்து வருகின்றோம். ஆனால் இந்த இடத்தில் நான் சந்தியாவை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் போன வருடம் நாங்கள் கூட சந்தியாவிடம் உதவி கேட்டிருந்தோம் தமிழ் முரசத்தின் ஊடாக. ஆனால் எந்தவித மறப்பும் இல்லாமல் தான் இன்று பயிற்சி முடிந்து வந்திருக்கிறேன், ரெண்டு மணித்தி ஆழத்தில் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்று உடனடியாக வந்த சந்தியா, நான் இதில் அதற்காக பெருமைப்படுகின்றேன், நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். சந்தியா நிசாகவன், நீங்கள் எவ்வளவு நேரம் ஒரு கிழமையில பாவிக்கின்றீர்கள் இந்த நோர்வே தமிழர் சுகாதார அமைப்புக்கு? ஒரு கிழமையில இவ்வளோ நேரம் உண்டு இல்லை, ஏதாவது வீடியோக்கள் இணையதளத்தில் இல்லாட்டி வேறு ஏதாவது விஷயங்கள் போடக்கில் அதுக்குண்டு கொஞ்சம் நேரம் பாய்க்கிறது. அது ஒரு கிழமையில் ஒரு மணித்தேரம் இல்லாமல் கூட இருக்கலாம், அடுத்த கிழமை நாலஞ்சு மணித்தேரம் அப்படின்னு இருக்கலாம். மாறி மாறி நேரங்கள் மாற்றி மாற்றி வந்து கொண்டு இருக்கும். நிசாகவன், இன்றி பார்த்தீங்க என்று சொன்னால் இங்கு இன்றைய சமுதாயத்தில் பார்த்தீங்களா, உங்களைப் போல இளையோர்கள் பல வேறு விடயங்களுக்கு நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் மூன்று பேரும் வந்தது ஒரு ஹெல்த் கேம்ப் போனபடியால் இல்லையா, பயிற்சி பட்டறை போனபடியா, அப்படி ஒரு நினைவு வந்தது. ஆனால் தொடர்ந்தும் அதில் இருக்க வேண்டும் என்பது என்ன காரணம்? சந்தியா நீங்கள் கூறுங்கள். முக்கியமாக நான் உண்மையா சொல்லணும், ராஜா மாமாவும் ராஜன் மாமாவும் தொடக்கத்தில் எங்களை உண்மையா ஊக்குவித்துவாங்க. அவங்க கொடுத்த சப்போர்ட் தான் நீங்கள் இதில் சேர்ந்து செய்யணும், இளைய தலைமுறையை வந்து இதை வந்து பொறுப்படுக்கணும் என்ற அவங்களுடைய அந்த ஒரு நோக்கம்தான் எங்களையும் இதுக்குள்ள சேர்த்தேன்னு நான் நம்புறேன்.
அத்துடன் இப்படி வந்து எங்களுக்கு அவங்க பக்கபலமாக இருக்க நாங்களும் இன்னும் செய்யணும் என்ற ஒரு உணர்வும் எங்களுக்குள்ளே வரும் இல்லையா? ஸோ அதை நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒரு பொறுப்பை நீங்கள் எடுப்பதற்கு அவர்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்தார்கள், அம்மா அப்பா எப்படி உங்களை பாராட்டினார்கள்? அம்மா அப்பாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக தான் இருந்தது. இப்போ இதை வந்து நாங்கள் எங்கள் தமிழ் மக்களுக்காக செய்கிற ஒரு உதவியாக தான் நான் கருதுகிறேன். ஸோ பெற்றோர் ரெண்டு பேருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. சந்தியாவும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் எப்படி விட்டு கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவுக்கு உங்களோட அம்மா அப்பா உங்களை பாராட்டுகின்றார்கள்? அம்மா அப்பாவுக்கும் மிக மகிழ்ச்சியும் பெருமையும் கூட. இப்படி நேரத்தை ஒதுக்கி தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வை சேர்ப்பதில் அவங்களுக்கும் நல்ல மகிழ்ச்சி. சின்னிலிருந்தே அம்மா அப்பா எங்களுக்கு எல்லாட்டும் அம்மா அப்பாவும் தானே சொல்லி வளர்ப்பினோம். இலங்கையில் எப்படி இருந்தது, எப்படி கஷ்டப்பட்டாய், அப்படி அப்படின்ட்டு இஞ்சி நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறோம், ஏதாவது எங்களால் முடிஞ்ச உதவியை செய்ய வேண்டும்ண்டு அந்த எண்ணம் சின்னிலேருந்தே வந்தது. பிறகு இப்போ இந்த என்டிஹெச்ஓ இதில் இப்படி செய்யலாம், இப்படி உதவி செய்யலாம்ன்ட்டு இந்த சந்தர்ப்பம் வரைக்கில் அந்த சந்தர்ப்பம் எடுத்து உதவி என்னாலே செய்ய முடிய சின்ன உதவியை நான் செய்கிறேன். இப்போது நீங்கள் கடைசி வருடமா மருத்துவப்பட மாணவி, அதே மாதிரி சந்தியாவும் இல்லையா, உங்களுக்கு இந்த பரீட்சை காலங்களில் இப்படியான நேரங்களில் வந்து உங்களுடைய நேரத்தை நீங்கள் விடுவதற்கு எவ்வளவு துயரமாக இல்லை கஷ்டமாக இல்லையா இடராக இல்லையா? உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கு ராஜா மாமா அவர்களும் நிறைய உதவி செய்வார்கள். இப்படி எங்களுக்கு பரீட்சை மூட்டமுன்னா அவங்களே புரிந்து கொண்டு எங்களுக்கு பரீட்சைக்கான நேரத்தை ஒதுக்கி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ப்ரொஜெக்ட்லாம் செய்கிறோம். எங்கள் பரீட்சைக்கு இடையில்லாமல் இருப்பதற்கான அவங்களும் நல்ல அக்கறை எடுத்து தான் பார்த்துப்பாங்க. உங்களை பிள்ளைகள் மாதிரி அவங்களும் பார்த்துக்கொள்வார்கள். நல்லது. சிந்தியாவை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதாவது உங்களுடைய ஒரு கூட்டம் நடந்து நீங்கள் வீட்டில் போய் சேர்வதற்கு முதல் அந்த கூட்ட அறிக்கை வந்து சேர்ந்து விடும்னு, அவ்வளவு கரசன்னியாக இருப்பதற்கு என்ன காரணம் சிந்தியா? என்னை பொறுத்த வேலைக்கு ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை முடிக்கணும். எனக்கு அந்த இப்போ ஒரு வேலையை வந்து செய்யணும் என்று நினச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி. ஸோ அதனால் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த விஷயத்த முடிக்கணும் வந்து. ஸோ நான் வாழ்றது என்னென்னா, இப்போ நாளைக்கு நான் இல்லாட்டிக்கு என்ன நடக்கும்னா நான் யோசிச்சு வாழ்றேன். ஒரு நாளும் நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அந்த நாளுக்குள்ளேயே முடிச்சுட்டு தான் அடுத்த நாளை பார்க்குறேன் நான். அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட பார்த்து நாங்கள் பழங்கும் அந்தந்த நாள் அடுத்த நாள் நான் எழும்பவில்லை என்றால் என்ன நடக்கும் இல்லையா, என்னால் அந்த வேலை நிற்பாட்டக்கூடாது இல்லையா, பின் போடப்படக்கூடாது என்ற ஒரு கருத்து உங்கள்கிட்ட இருந்தது. உண்மையிலேயே நல்ல ஒரு கருத்து சிந்தியா கூறியிருக்கு. நீங்கள் சந்தியா நீங்க சொல்லுங்க, நீங்களும் அப்படித்தானா சிந்தியா? நானும் கன விஷயத்துல தொடக்கத்துல இருந்தே சேர்ந்து பணியாற்றி வரப்படியால் எங்களுக்கு நல்ல தொடர்பும் நல்ல நட்பும் உருவாக்கி இருக்கு. அதனால் எங்களுக்கும் இலகுவாக இருக்கின்றது, சேர்ந்து வேலை செய்ய இலகுவாக இருக்கின்றது. அதாவது உங்களுடைய பயணம் வந்து தொடர்ந்தும் செல்ல வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகிறோம். நிசாகாவன், நீங்கள் எப்படி உங்களுடைய வேலையை உடனடியாக செய்து முடிப்பீர்களா அல்லது பிற்போடுவீர்களா? எனக்கும் சொன்ன மாதிரிதான், வேலை துவங்கினா செய்து முடிக்காட்டி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், உடனே செய்து முடிச்சிட வேண்டும். அதனால இந்த அளவுக்கு இதையா செய்து முடிக்கலாமா, இந்த அளவுக்கு செய்து முடிச்சிருவீங்க. அது உண்மையிலே ஒரு, அதாவது கணினியோட சம்பந்தப்பட்ட வேலை உங்களுடையது இல்லையா, அது கொஞ்சம் நேரமும் தேவை. இருந்தாலும் அவ்வளவுக்கு கூடி இதெல்லாம் முடிக்கலாமோ அவ்வளவுக்கு முடித்தேன். சரி, இன்று உங்கள் நிறுவனத்தில் எத்தனை பேர் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள் தெரியுமா? நிறுவனத்தில் இருந்தா நாங்கள் 5 பேர். நீங்க பொறுப்பாக இருக்கிறோம். ஆனா என்டிஹெச்ஓ நோர்வே சோதனை அமைப்பு அங்கத்தவர்கள் வந்து 251 பேர். 251 பேர். ஆனா எல்லோருமே இருக்கிறார்கள், வைத்தியர் இருக்கிறார்கள், என்னென்ன மாதிரியான ஆட்கள் இருக்கின்றார்கள்? இப்போ டென்டு கதகுரியா பிரிக்கலாம் வந்து. ஒன்று வந்து இப்ப ஹெல்த் பர்சனல், அதாவது சுகாதார சேவையாளர்கள். அடுத்ததாக வந்து மற்ற உதவியாளர்கள். நீங்க ரெண்டு பகுதியாக பிரிக்கிறீர்கள், ஒன்று சுகாதார சேவையாளர்கள், மற்றது உதவி, உங்களுக்கு உதவி செய்கின்றவர்கள். அப்படியே அந்த சுகாதார சேவையாளர்கள் வந்து எவ்வளவு பேர் இருக்கின்றார்? அது எப்படியும் ஒரு
70 பேர் இருப்பாங்க. எனக்கு 70 பேர். நீங்கள் இதனால் வேற உதவியை எங்கெங்கு உதவி செய்கிறீர்கள் குறிப்பிட முடியுமா, இல்ல உங்களுக்கே பாவிச்சு கொள்வீர்களா? என்ன, நீங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து 251 உதவியாளர்கள் இருக்கின்றார்கள், இப்ப உங்களுக்கு ஏதாவது உதவி பணம் ஏதாவது கிடைச்சா நீங்க ஏதாவது நாட்டுக்கு உதவி செய்கின்றீர்களா? யா, இப்ப எங்களுக்கு வந்து அங்கத்தவர்கள் கொடுக்கற பணத்தாலதான் நாங்க வந்து நிறைய நிதி வந்து சேர்க்க வரலாம். இப்ப எங்க நொடிக்கையில உஷ்லுக்கும் அடுக்கலாம், வேற வேற நிதிகளுக்கு நாங்க அப்படித்தான் சேர்க்க வரலாம். அடுத்ததாக இப்ப போன வருடம் வந்து உதவியாளர்கள் அனுப்பின பணத்தால் தான் இப்ப இந்தியால வந்து கொரோனா கிரீஸ் வரும்போது நாங்க அதுல இருந்து அனுப்பினாங்க. அனுப்பினீங்கள். உண்மையிலே அதைத்தான் நான் கேட்கிறேன். அதாவது நீங்க சிறுவர்களா இருக்கின்றீர்கள், இன்று உங்களுக்கு ஒரு உதவி தொகை வரும் பொழுது நாங்கள் ஒரு நாட்டுக்கு உதவி செய்வது வந்து மிகவும் பெருமைக்குரிய விடயம் இல்லையா? நாங்கள் அதை பாவிக்காமல், சில சில நிறுவனங்கள் இருக்கின்ற தாங்களே தங்களுக்குள் பாவித்துக் கொள்வார்கள், ஆனா நீங்க உங்களுக்கு நாங்கள் அதில் பாராட்டி கொண்டோம். தொடர்ந்தும் நீங்கள் அந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். ஏதாவது நீங்க சொல்ல விரும்புகிறீர்களா? உண்மையை சொல்ல போன்றால் நாங்கள் இப்போ கொரோனா தொடங்கிய காலத்து பிறகு தான் நிறைய நிறைய ப்ரொஜெக்ட் செய்து கொண்டு வருகிறோம். இப்போ டிடிஎம் மூலமாக வீடியோவும் தமிழ் முரசமாக ரேடியோ கொடுத்து அதனை தொடர்ந்து மீட்டிங்களை வைத்து இப்போ புது விதமாக இப்போ கொரோனா காலத்திலிருந்து ஜூம்ல வெபினாரும் செய்து வருகின்றோம். இதை தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு எல்லா நோய் பற்றியும் ஒரு விழிப்புணர்வு செய்வதற்கு நாங்கள் வைத்தியர்களுடன் இணைந்து இப்படி வீடியோக்கள் மேத்தைகள் செய்து வருகின்றோம். உண்மையிலே நல்லது. சிந்தியா, நீங்க வந்து படித்து முடிய என்ன ஒரு வைத்தியராக வர விரும்புகிறீர்கள்? அதை நான் என்ன முடிவு எடுக்கல. இல்லை, கடினமான கேள்வியா? என்ன நிறைய இருக்குன்னு, அதனால இன்னும் ஒன்றும் ஒரு விஷயம் படிக்கிறது வேற, அதை வந்து செயல்படுத்துறது வேறன்னா நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இப்ப அடுத்த வருஷம் அப்படின்னு சூனிஸுக்கு போவேன். அதில் அது முடிவுதான், நீங்க முடிவெடுக்க போறீங்க. இன்னத்துல நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஓவலேகையாவா அல்லது ஏதாவது பெற வேண்டும் என்று அப்படித்தானே? சந்தியா, நீங்கள் என்னத்தை யோசிச்சிருக்கிறீங்க? சிந்தியா கூறப்ப இப்ப படிக்கும் போது எல்லாம் புதுசாக இருக்கும் போது எல்லா பற்றியும் இன்னும் தெரிய ஆர்வம் தான் இருக்கின்றது. இப்ப இது மட்டுமின்றி முடிவெடுக்க கஷ்டமா இருக்கின்றது. ஸோ என்னை சிந்தியா கூறினப்ப தூனிஸ் முடிச்சுதான் யோசிக்க வேண்டும். ஆமாம், நல்லது. நீங்கள் விசாகவன், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த என்டிஹெச்ஓல வைத்தியர்கள் மட்டும் இல்லாமல் ஆரண்டாலும் உதவி செய்யலாம். உதவி செய்ய விருப்பம் உள்ளாக்கள் ஆரண்டாலும் சேரலாம். அது நீங்கள் உங்களுடைய விருப்பம், அல்லது உங்களுடைய நிறுவனத்தின் விருப்பமா? ரெண்டு பேட்டியும். நல்லது, உண்மையிலே நல்ல ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றீர்கள். இன்று ஞாயிறு, உங்களுக்கு லீவான ஒரு நாள், அந்த ரேடியோக்கு வரணும்னு சொல்லி நான் உங்களை குழப்பி விட்டேன். அப்படியா? நல்லது, உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களுக்காக தந்ததற்கு, உங்களுடைய விளக்கத்தையும் தந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து நம்மளுடைய மக்களுக்கு பல சேவைகள் செய்து உங்களுடைய குடும்பங்களிலும் மென்மேலும் வளர வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பு விடுக்கும் அறிவித்தல். கொரோனா சார்ந்த கேள்விகள், சந்தேகங்கள், ஆலோசனைகளை மருத்துவ துறைசார் பணியாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பு ஒரு தொலைபேசி மையத்தை உருவாக்கியுள்ளது. தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 46 67 80 75. நிகழ் கேட்டது நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பு விடுத்த அறிவித்தல். இதுவரை கேட்டது சந்திப்பு.